ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சகீஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் நான் பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு வந்து ஏழு பிரெட் எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நாலு பீசஸ்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைனா கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கலர் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை நமக்கு வந்து பிரெட் அல்லவோட கலரும் நமக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் அந்த நெய் கூட வந்து தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வெளியே எடுத்ததுக்கப்புறமாட்டு கொஞ்சமாகட்டு உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா அது புசுன்னு வந்ததுக்கப்புறம் அதையும் வெளியே எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் ஒரு முக்கால் கப்பளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகள்லாம் இதில் இருந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே அது வந்து நல்லா ஆகணும் அந்த ப்ரெட்டு துண்டுகள் எல்லாமே வந்து அந்த சுகர் போட்டிருக்கலாம் அந்த தண்ணியிலே வந்து நல்லா ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுடலாம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமாட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அது கூடவே வந்து ஈலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு நெய் சேர்க்கணும் சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நமக்கு வந்து திகட்டும் அதனால் நான் நெய் சேர்க்கலை இந்த டைம் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு திராட்சை உல திராட்சை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிரும் யாருக்கெல்லாம் பிரெட் அல்வா வந்து ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பை